ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த உலகத்துல பிறந்த எல்லா மக்களுக்கும் வெற்றி என்பது பொதுவானதுதான். ஆனா என்ன, ஒரு சிலருக்கு உடனே கிடைச்சிடும், ஒரு சிலர் அவங்க ஆசைப்பட்டதையெல்லாம் உடனே பெற்றுக்கொண்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்க தாமதமாகுது. அந்த விதத்தில் தான் இத்தனை நாளாக உனக்கான வெற்றியை நீ பெற முடியாத அளவிற்கு பல தடைகளும் தடங்கல்களும் உன்னை ஆக்கிரமிச்சிருந்தது. இப்போது என்னுடைய இரு உருவங்களில் ஒன்றை தொட்டதன் காரணமாக உனக்கான வெற்றியையும் நீ பெறப்போகிறாய் என் செல்லமே. இன்னும் சற்று நேரத்திலேயே உன் மனசு சந்தோஷப்படும்படி நீ எதிர்பார்த்த விஷயங்களை உனக்கு வெற்றிகரமா முடிச்சு கொடுக்க போறேன். நிச்சயமா ஒன்றல்ல, இரட்டிப்பு மகிழ்ச்சி நீ அடையும்படி உனக்கான விஷயத்தை இரண்டு மடங்காக நான் முடிச்சு கொடுத்துட்டேன். இனி எப்போதும் நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி உனக்கான ராஜயோக வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்க போகிறேன் என் செல்லமே. எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை நிச்சயமாக எல்லார் வாழ்க்கையிலும் நான் ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா மாற்றங்கள் என்பது உடனே நிகழ்ந்து விடாது அல்லவா? உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு கிடைக்கணும்னா ஒரு சில மாற்றங்களை உருவாக்க வேண்டியதாக இருந்தது. அப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் இப்போது உருமாறி உலகம் மாறி உன் வாழ்விலும் நல்லபடியாக உனக்கு வெற்றியை கொடுக்க போகுது. என் அன்பு பிள்ளையாகிய உன்னை தோல்வியடைய நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. ஒருத்தர் கண்ணீர் விடுறதை பார்க்கும் போதே உன் கண்களிலும் கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு இரக்க குணம் உள்ள நல்ல பிள்ளையாக நீ இருக்கும் போது நீ வருத்தப்படுறதை பார்த்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருப்பேன்? என் அன்பு பிள்ளையான நீ என் மேல அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கும் போது உன்னுடைய துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னையே பின்தொடர்ந்து இருக்கும்படி நான் ஒருபோதும் விட்டுட மாட்டேன். அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை துன்பங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து துரத்தி அடிச்சு நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அற்புத வாழ்க்கையையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்க தயாராகத்தான் என் இரு உருவங்களில் உனக்கு காட்சி கொடுத்தேன் என் செல்லமே. நீண்ட நாளாகவே நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நல்ல விஷயம் இன்று உனக்காக நடக்கப் போகுது. அவரவர்கள் செயல்களையும் அணுகுமுறையையும் பொறுத்துதானே அவரவர்களுக்கு வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வகையில் இப்பொழுது உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ தகுதியான பிள்ளையா மாறிட்ட. இதுநாள் வரைக்கும் நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சியோ அந்த அளவை காட்டிலும் அதிக அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்நாள் முழுவதும் நான் கொடுக்க போகிறேன். இத்தனை நாளா கஷ்டங்களையெல்லாம் கர்மாக்களையெல்லாம் அழுதே தீர்த்து விட்டாய். இப்போது உன் கண்ணீருக்கான பதிலும் பலனும் உனக்கு கிடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. அதனால தான் உனக்கான நல்வாக்கு சொல்லி இந்த நாளை தொடங்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உன்வசமாக ஒப்படைக்க வந்துட்டேன். இனி கஷ்டங்களை பார்த்து கலங்கி நிற்க அவசியமே இல்லை என் செல்லமே. இத்தனை நாட்களாக நீ பட்ட துன்பத்திற்கும் நீ துன்பமடைய காரணமாயிருந்த கர்மா வினைகளையும் எல்லாத்தையும் முடிச்சு வச்சு உன் போராட்டங்களின் முடிவாக உனக்கு வெற்றியை கொடுக்க போறேன். நீ எதிர்பார்த்தபடியே உனக்கான நல்ல விஷயம் நல்லபடியா நடந்து வசதி வாய்ப்புகளோடும் சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் நீ வாழப்போற. உன் கண்ணீர் காலங்களையெல்லாம் நீ கடந்து வந்துட்ட. இதுநாள் வரைக்கும் நீ அனுபவிக்காத இன்பமும் சந்தோஷமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் இப்போது உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்க போகுது. நீ நன்றாக வாழும்போது உன் கைகள் ஓங்கி இருக்கும்போது உன்னை சுத்தி புகழ் பாடிக்கொண்டிருந்த கூட்டமெல்லாம் நீ தளர்ந்து போனது தெரிந்ததும் உன்னை விட்டு தளதிரிக்க ஓடி போனார்கள்தானே. இப்போது மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்க போகிறேன். இப்போ சரியா புரிஞ்சுக்கோ, யார் உன்னை விட்டு விலகி நின்னாங்க, யார் உனக்காக உதவி செய்ய வந்தாங்கன்னு எல்லா மனிதர்களையும் இப்போது புரிந்து கொண்டாய்தானே. அவர்களுக்கு ஏற்றார் போல அன்பை கொடு. உனக்கு துன்பமாகவும் பிரச்சனையாகவும் இருந்த விஷயங்களையெல்லாம் முடிச்சு வச்சு உன் தலைவிதியவே இப்பொழுது நான் மாற்றி எழுதிவிட்டேன் என் செல்லமே. யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்திராத ராஜயோக அதிர்ஷ்டமானது உனக்கு கிடைச்சிருக்கு. இனி நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்து முடியும். உன் சாயப்பா உனக்கு வாக்கு கொடுத்தபடியே நீ நம்பிக்கையோடு காத்திருந்ததின் பலனை இப்போது பெறப்போகிறாய். உனக்கான நல்ல நேரம் இன்றிலிருந்தே தொடங்கிட்டதால இனி எல்லா விஷயங்களும் உனக்காக தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகுது. நீ ஆசையாசையாய் என்னிடம் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் பாசம் பாசமாய் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வந்து விட்டேன். ஓம் சாய்ராம்.